அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்தாபக ஆச்சாரிய ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத இஸ்கான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஃபவுண்டர் ஆச்சாரியா ஹிஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா. சோ நம்ம இன்று பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம் பார்க்க போறோம். நம்ம பகவத்கீதை உண்மை உறவில் இதைதான் நாம் படிக்க வேண்டும். பகவத்கீதை as it is written by His Divine Grace A.C. Bhakti Vedanta Swami Srila Prabhupada. Om Ajnana Timirandasya Jnananjana Shalakaya Sakshurun Militam Yena Tasmai Sri Gurave Namaha Sri Chaitanya Manobishtam Stavidam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिंधु दीन बंधो जगतपते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरि प्रिये वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे நேத்திக்கு நம்ம வந்து அத்தியாயம் 9 பார்த்தோம். அத்தியாயம் 9 தலைப்பு மிக ரகசியமான அறிவு. இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு அறிவை பெறுவதற்கு தகுதி என்ன. நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம், அதாவது பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும், அப்புறம் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த ரெண்டு தகுதியும் யாருக்கு இருக்க முடியும், பக்தனுக்கும் நண்பனுக்கும் தான். சோ பக்தனாக இருந்து நண்பனாக இருந்துதான் இந்த அறிவை நாம் பெற முடியும். பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும், நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு தகுதிகளும் பக்தனுக்கும் நண்பனுக்கும் மட்டும்தான் இருக்கும். நண்பன் வந்து தன் நண்பனை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். சோ இந்த ரெண்டு தகுதிகள் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் இந்த அறிவை பெற முடியும். இப்ப இந்த அறிவின் இயற்கை நம்ம நேற்று பார்த்தோம், இது ராஜ வித்யா, கல்வியின் அரசன். இது வந்து நித்தியமானது. இந்த அறிவு அழிவற்றது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இது ஏற்கனவே சூரிய பகவானுக்கு கொடுத்து, மனுவுக்கு கொடுத்து, இக்ஷ்வாக்கு வந்து, அப்புறம் இப்ப திரும்ப வந்து இந்த போர்க்களத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனாக்கு இந்த போதனையை வழங்குகிறார். சோ அதனால இந்த அறிவு வந்து நித்தியமானது, அழிவற்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்தி தொண்டு செய்வதனால் இது வந்து ரொம்ப இன்பமானது, பேரின்பத்தோடு இது செய்யக்கூடிய இது ஒரு செயல். இந்த பக்தி இது போரிங்காவே இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் பாவங்கள் சுத்தப்படுத்தப்படுகின்றன. சோ நம்ம பக்தி தொண்டில் இருக்கும் பொழுது இந்த அறிவை கேட்கும் பொழுது இந்த அறிவின் அரசன் இந்த கல்வியை நாம் பெறும்போது நம்மளுடைய பாவங்கள் சுத்தப்படுத்தப்படுகின்றன. சோ இதுதான் இந்த அறிவின் இயற்கை. அடுத்து நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு குணங்கள் கொண்ட பகவானை பற்றி பார்த்தோம். நினைத்து பார்க்க முடியாத குணங்கள், நினைத்து பார்க்க முடியாத படைப்பு. சோ அவர் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், இதை அழிக்கிறார், அவர் உள்ளேயும் இருக்கிறார்,
வெளியிலே வெளியேவும் இருக்கிறார். சோ இந்த மாதிரி வந்து நம்ம அவருடைய நினைத்து பார்க்க முடியாத குணங்களையும் படைப்பினையும் நாம் வந்து பார்த்தோம். அடுத்து யார் பக்தியை அலட்சியப்படுத்துகின்றனர், யார் மறுக்கிறார், யார் ஏற்கிறார். சோ யாரெல்லாம் மறுக்கிறாங்க, ஓப்பனா நாத்திகர்கள், அவங்க நான் ஓப்பனா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. பொறாமை கொண்டவர்கள், புலன் இன்பத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், இந்த உரு பகவானுக்கு உருவம் இல்லை என்று சொல்பவர்கள். சோ இவர்கள் எல்லாம் இதை அலட்சியப்படுத்துகின்றனர். கிருஷ்ணரது செயல்பாடுகள் பலன்கள். சோ அலட்சியப்படுத்தினா அதற்கு என்ன பலன், அலட்சியப்படுத்தாமல் யார் இதை ஏற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் பார்த்தோம். நம்ம இதை அலட்சியப்படுத்தினாலும் அலட்சியப்படுத்தவில்லை என்றாலும் உண்மை உண்மைதான். இதை நாம் ஏற்க மறுக்கிறோம் இல்ல ஏற்கிறோம். ஏற்றால் நாம் இந்த துன்பங்கள் நிறைந்த இந்த ஜட உலகத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். இல்லை என்றால் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற சக்கரத்தில் நாம் மாட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜட உலகிற்கு நாம் பந்தப்பட்டு இருப்போம். அதற்கப்புறம் என்ன பார்த்தோம், பக்தி தொண்டின் மகிமைகள். பக்தி தொண்டின் மகிமைகள் என்னென்ன, இது வந்து மிக எளிமை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இது மட்டும் தந்தால் போதும், நான் இதை ஏற்கிறேன். ஆனா இதை நீ அன்புடனும் பக்தியுடனும் கொடுக்க வேண்டும். சோ பத்திரம்னா ஒரு இலை, புஷ்பம்னா பூ, தோயம் பத்திரம் புஷ்பம், பழம்னா ஃப்ரூட் பழம், தோயம்னா வாட்டர் தண்ணீர். இது இதுல நீ கொடு அன்புடனும் பக்தியுடன் கொடுத்தால் இதை நான் ஏற்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்கிறாயோ அதை நீ எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. சோ இது வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி. அப்புறம் இதுல வந்து இதனால் நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை, நித்திய ஆனந்த வாழ்க்கை. கோலோக விருந்தாவனத்தில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவிதை போன்று, ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கிறது அது ஒரு நடனம் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய உண்மையான இருப்பிடம். இப்ப நம்ம இருக்கிறது தற்காலிகமான இருப்பிடம். இந்த இருப்பிடம் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம அந்த உடலை விட்டு போகலாம். பிரம்மாவின் இரவு வரும்போது நாம் அழிக்கப்படுகின்றோம். அப்புறம் பிரம்மா மாறும்போது நாம் அழிக்கப்படுகின்றோம். இது ஒரு இந்த நான் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சமே. சோ இதுதான் நம்ம அத்தியாயம் 9 பார்த்தோம், மிக ரகசியமான அறிவு. ஒரு நகை பெட்டியில வந்து முக்கியமான நகையை எப்படி நம்ம நடுவுல வைத்து அதை பாதுகாக்கிறோமோ அது போல இந்த மிக ரகசியமான அறிவு, இந்த பக்தி யோகத்தை வந்து பகவத்கீதையில நடுவுல வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுனா 7-12 வரைக்கும் பக்தி யோகம்னு நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து மொத்தம் 18 அத்தியாயம், முதல் 6 அத்தியாயம் வேற. நம்ம 7-12 வரைக்கும் உள்ளது பக்தி யோகம். அதுல வந்து 7 அத்தியாயத்தில் பூர்ணத்தின் ஞானம் பார்த்தோம், 8 அத்தியாயத்தில் பரத்தை அடைதல் பார்த்தோம், 9 அத்தியாயம் நேதிக்கு மிக ரகசியமான அறிவு பார்த்தோம், இன்று 10 அத்தியாயத்தில் பூரணத்தின் வைபவம் அப்படி பார்க்க போறோம். வைபவம்னா பூரணத்தின் ஐஸ்வர்யங்கள். எதனால் நாம் அவரை பூரணம் என்கிறோம், எதனால் நாம் அவரை பரம் என்கிறோம், அது எதனால, அதை இன்னும் டீட்டெயில்டா அவர் சொல்ல போகிறாரு. இதனால் வரைக்கும் என்ன சொல்றாரு, அந்த நூலில் முத்துக்கள் கோர்க்கப்படுகின்றன போல அனைத்தும் என் மீது சார்ந்துள்ளன அப்படின்னு சொன்னாரு. சோ இப்ப அதெல்லாம் ஒவ்வொரு முத்தும் என்ன என்ன அப்படிங்கறத இப்ப வந்து இங்க சொல்ல போறாரு. சோ இது வந்து பூரணத்தின் வைபவம். சோ இன்று நாம் 10th நாளாக நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். அத்தியாயம் 10 பார்க்க உள்ளோம், பூரணத்தின் வைபவம். சோ ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு 4-5 பகுதியாக பிரித்து இத நம்ம பார்க்க போறோம். பகவானே அனைத்திற்கும் மூலம் அப்படிங்கிறது முதல் 7 ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அடுத்து பகவத்கீதையின் சாராம்சம் என்ன, அத வந்து 4 ஸ்லோகம், சத்துர் ஸ்லோகம் பாங்க, சத்துர்னா 4. இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து மிக மிக முக்கியமான ஸ்லோகம்.
இந்த நாலு ஸ்லோகங்களையே என்டயர் பகவத்கீதா அடங்கி இருக்கு. சோ பகவத்கீதையின் சாராம்சம் இந்த சதுர் ஸ்லோகம் வந்து யூஸ்வலா எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து 12-19 வரைக்கும் அர்ஜுனா வந்து கிருஷ்ணா கிட்ட கேக்குறான், இன்னும் விவரமாக கூறுங்கள், இன்னும் உங்கள் வைபவங்களை பற்றி விவரமாக கூறுங்கள் அப்படின்னு வந்து இன்னும் கூறுங்கள் இன்னும் கூறுங்கள்னு கேக்குறாரு. அப்புறம் 20-42 வரைக்கும் கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காணுதல், எல்லா இடங்களிலும் நாம் கிருஷ்ணரை பார்க்கலாம், அது எந்தெந்த இடம் அதெல்லாம் கிருஷ்ணரே சொல்ல போகிறாரு. கடைசியா வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரிடம் கேட்ட கேள்வி வந்து 8வது அத்தியாயத்துலதான் கேட்டாரு. அதற்கப்புறம் எல்லாமே கிருஷ்ணரே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 9வது அத்தியாயமும் கிருஷ்ணரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 10வது அத்தியாயத்திலயும் இந்த 12வது ஸ்லோகம் வர வரைக்கும் கிருஷ்ணரே பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இப்ப நம்ம வந்து கிருஷ்ணர் தான் அனைத்திற்கும் மூலம், அதே நம்ம இப்ப திரும்ப பார்க்க போறோம். சோ கிருஷ்ணா தான் வந்து அனைத்திற்கும் மூலம். இப்ப இதனால் வரைக்கும் நம்ம வந்து பகவத்கீதையில போர்க்களத்துல என்ன நடக்குது, அப்புறம் அர்ஜுனா எப்படி கிருஷ்ணா கிட்ட சரணடைகிறாரு, அப்புறம் கிருஷ்ணா அர்ஜுனனின் துக்கத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக அவரு ஆத்மாவின் தன்மையை பத்தி சொல்றாரு, அப்புறம் ஸ்வதர்மா சனாதன தர்மா கடைபிடிக்கணுங்கிறாரு, அப்புறம் கர்ம யோகா பத்தி சொன்னாரு, அப்புறம் பலனை எதிர்பார்க்காமல் வந்து நம் கடமையை செய்யணும்னாரு, அப்புறம் இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி எல்லாம் பேசினாரு. இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து ஃபார்மலா டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. இப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனாவும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. க்ளோஸ் ஆன உடனே கிருஷ்ணர் வந்து தன்னை பற்றி தனக்குள்ள ஐஸ்வர்யங்களை எல்லாம் பத்தி பேச போறாரு. அதுதான் வந்து பூரணத்தின் வைபவம். கிருஷ்ணரே வந்து அனைத்திற்கும் எல்லாருக்கும் மூலம் வந்து கிருஷ்ணா. இந்த இதே நம்ம இன்னும் 3 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். கிருஷ்ணரை அறிவதற்கு என்ன வேண்டும், அனைத்திற்கும் மூலம், அறிந்தும் அறியாமல், இந்த மாதிரி 3 பகுதியா நம்ம இதை பிரித்து பார்க்க போறோம். இப்போ புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்க போகிறேன், இதனை மீண்டும் கேட்பாயாக. சோ அர்ஜுனா வந்து கடைசியில பேசினது வந்து 8வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துலதான். அதுக்கப்புறம் எல்லாம் கிருஷ்ணரே வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ திரும்ப வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய பிரியமான நண்பன், நீ எனது பக்தன், நீ என் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்கிறாய். சோ இதனால நான் உனக்கு முன்ன காட்டிலும் இன்னும் விவரமாக என்னை பற்றி நான் உன்னிடம் கூறுகிறேன், இதை நீ மீண்டும் கேட்பாயாக அப்படிங்கிறாரு. சோ இப்ப கிருஷ்ணரை அறிவதற்கு நான் பிரியமான நண்பனாக இருக்க வேண்டும். எப்பவுமே ரகசியம் யார்கிட்ட சொல்வாங்க, நம்ம நெருங்கிய உறவுகள், நெருங்கிய பர்சன் கிட்டதான் வந்து நம்ம ரகசியத்தை சொல்லுவோம், எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சோ தன்னை இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம், ஒருத்தர் வந்து புதுசா ஜாயின் பண்றாரு, அப்போ நம்ம அவரு அந்த ஆபீஸ்க்கு சேர்ந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நீங்க உங்க பேக்ரவுண்ட், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதுல அனுபவம் இருக்கு, இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்க, இது மாதிரியான விஷயங்கள் தான் ஆரம்பத்துல பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட நமக்கு கொஞ்சம் நண்பனாகி விட்டால் என்ன பண்ணுவோம், அப்புறம் லஞ்ச் டைம், இந்த டீ பிரேக், இதுல எல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் தனியா. அப்ப தனியா மீட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம பர்சனல் மேட்டர் பேச ஆரம்பிச்சிருவோம். நமஸ்காரம் மல்லேஸ்வர், அந்த நெருக்கம் அடைந்தவுடன் என்ன ஆகும், நம்ம வந்து பர்சனல் மேட்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிருவோம். நான் இப்படி எல்லாம், எனக்கு இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சோ அது மாதிரி
இந்த பகவத்கீதை எப்படி ஆரம்பித்தது, இப்பொழுது எவ்வளவு நெருக்கமாக இருக்கு பகவானுக்கும் அர்ஜுனருக்கும். அப்போ வந்து பகவான் வந்து தன்னை பத்தி இன்னும் விரிவாக கூறப்போகிறார். சோ புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், மனம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன், இதை மீண்டும் கேட்பாயாக. சோ இந்த மாதிரிதான் அர்ஜுனாவும் கிருஷ்ணாவும் உள்ள ஒரு நெருக்கம் வந்துருச்சு. இப்போ அறிவை இன்னும் விரிவாக கொடுக்க போறாரு. அனைத்திற்கும் மூலம், இப்ப நம்ம 10வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் பார்த்துட்டோம், இப்ப 2வது ஸ்லோகம், தேவர்களோ மகா ரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். சோ நம்ம பழைய இதுல எல்லாம் தேவர் வழிபாடெல்லாம் பார்த்தோம். சோ இங்க என்ன சொல்றாரு, தேவர்களுக்கெல்லாம் ஆதியாவேன், நானே ஆதியாவேன், தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன், அவர்களுக்கு கூட என்னுடைய வைபவங்கள் அறிவதில்லை. சோ இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி வரலாம், எப்படி தேவர்களுக்கு கூட தெரியாமல் போகும் கிருஷ்ணரின் அனுபவங்கள், எப்படி வந்து கிருஷ்ணரின் வைபவங்கள் எப்படி தேவர்களுக்கு கூட தெரியாமல் போகும். அதுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு மூல காரணம் யாரு, அவருடைய தந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு மூல காரணம் தந்தை, ஆனா இந்த குழந்தைக்கு தன்னுடைய அப்பாவை பத்தி முழுவதாக தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சில சில முக்கியமான நிகழ்ச்சிகள் இது மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே அவர் பிறந்திருக்கிறாரு, அவருடைய குழந்தை பருவம் அதெல்லாம் இந்த குழந்தைக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தந்தை வந்து ஆதி, இந்த குழந்தையை விட ஆதி, அதுக்கும் சில காலங்கள் முன்னாடியே இருந்திருக்காரு, அதுல பல இது நடந்திருக்கும், அதுல முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் வந்து இந்த குழந்தைக்கு தெரியும். சோ அது மாதிரி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நான் ஆதியாவேன், தேவர்களோ மகாரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. சோ முழுவதும் அவர்களுக்கு கூட தெரியாது, நான் இப்ப இதெல்லாம் உன்னிடம் கூறப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து அனைத்திற்கும் மூலம், அனைத்திற்கும் மூலம், சோ கிருஷ்ணரே அனைத்து நல்ல விஷயங்களின் மூலம் ஆவார், நல்ல விஷயங்கள் இல்லாமே தீமை. சோ எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவரே மூலம். அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், தீய விஷயங்களுக்கு எல்லாம் அவர் மூலம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சோ கிருஷ்ணர் தான் நம்ம வந்து ஆதி மூலம் அப்படிங்கறது அவரே பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இப்ப நிரூபிக்க போறாரு. அப்போ வந்து கிருஷ்ணா இத்தனை சொல்லியும் நம்ம கிருஷ்ணர் இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் அது வந்து தீமை, அதுதான் வந்து நமக்கு வந்து பாவகரமாக இருக்கும். நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணாதான் முழு முதற் கடவுள், கிருஷ்ணாதான் அனைத்திற்கும் காரணம், கிருஷ்ணாவில் அனைத்தும் சார்ந்துள்ளன, எவ்வாறு நூலில் முத்துக்கள் கொடுக்கப்படுகின்றனோ அவ்வாறே அனைத்தும் கிருஷ்ணரில் சார்ந்துள்ளன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கிருஷ்ணரை நம்ம வாழ்க்கையில மையமாக வைப்போம். மையமாக வைக்கும் போது தீமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. சோ கிருஷ்ணரே அனைத்து நல்ல விஷயங்களின் மூலமாவார், நல்ல விஷயங்கள் இல்லாமே தீமை. இப்போ அந்த முதல் பகுதியில என்ன பார்த்தோம், முதல் பகுதிங்கிறது என்னது, திரும்ப நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம், அனைத்திற்கும் மூலம், இதுதான் வந்து 10.1-10.7 வரைக்கும் பார்க்க போறோம், கிருஷ்ணர் அனைத்திற்கும் மூலம். இதுல வந்து முதல்ல வந்து கிருஷ்ணரை அறிவதற்கு நாம் நண்பனாக இருக்க வேண்டும், கேட்கும் சக்தி இருக்க வேண்டும். செகண்ட் வந்து அவர் சொல்றாரு, தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அவரே மூலம் அப்படிங்கிறாரு. தேவர்களுக்கு
விஷயங்களுக்கெல்லாம் மூலம் இருந்த போதிலும் அவர்களுக்கு என்னுடைய வைபவங்கள் தெரியாது அப்படிங்கிறாரு. இப்ப அதுல மூன்றாவது பகுதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், அறிந்தும் அறியாமல். இப்ப தேவர்களோ மகாரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. சோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு நடிகர், அவர் மேல வந்து பயங்கரமான அவருடைய நடிப்புத்தன்மையை பார்த்து அவர் மேல நிறைய பேர் கவரப்படுறாங்க. சோ அதனால அவருக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு சில சமயம் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அவங்க வந்து விடமாட்டாங்க. ரசிகர்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, சும்மா அவர் முகத்தை பார்த்தா போதும் அப்படியெல்லாம் ரசிகர்கள் இருப்பாங்க. தினம் அவரை பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் ரசிகர்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் ஏதோ ஒரு விதத்துல உயர்ந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு நல்ல திறன் அவரிடம் இருக்கு, நம்மளிடம் இல்லாத ஒரு திறன் அவரிடம் இருக்கு. அதனால அவரை பார்த்து வந்து ரசிக்கிறாங்க, அவரை தினம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவரே கடவுளா பூஜிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கூட்டம் எப்பொழுதும் அவரை சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ அந்த நடிகர் என்ன பண்றாரு, தன் மாடியில போய் எல்லாரும் இந்த கூட்டம் எல்லாம் அவரை பாக்குறதுக்கு மாடிக்கு போய் கையசைக்கிறாரு. அப்புறம் ரசிகர்கள் வந்து மிக சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த மாதிரி வந்து அந்த நடிகர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே வா. அப்ப நான் லீவ் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு தடவை வந்து ஜாயின் பண்ணட்டுமா? ஹேமலதா மாதாஜி சொல்றாங்க கேக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப திரும்ப கேக்குதா இல்ல நான் திரும்ப லீவ் பண்ணிட்டு வரட்டுமா? ஓகே. சோ ஹேமலதா மாதாஜி, மகாலட்சுமி மாதாஜி எல்லாரும் வந்து கேக்குதுங்கிறாங்க. அப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்ப இந்த நடிகர் வந்து மாடியில சென்று எல்லாருக்கும் தர்சனம். அப்போ எல்லாரும் ரசிகர்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி தினம் நடக்குது. அப்ப என்ன ஆகுது, ஒரு நாள் இந்த நடிகரோட பேத்தியும் வந்து டெய்லி காலையில அவங்க தாத்தா போறப்ப அந்த பெண்ணும் வந்து மாடிக்கு போகிறாள். அப்ப எல்லாரும் கையசைக்கிறாங்க. இப்ப இந்த பேத்தி என்ன நினைக்கிறார், எல்லாரும் இந்த சின்ன குழந்தைய பார்த்துதான் வந்து கையசைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதே நினைப்புல அந்த பெண் இருக்கிறாள், அந்த பேத்தி சிறு குழந்தை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க வந்து பெரியவங்களாகி அவங்களும் தாத்தா மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் புரியுது அவங்களுக்கு அவ்வளவா இந்த மாதிரி ரசிகர்கள் கிடையாது. இந்த ரசிகர்கள் வந்தவங்க எல்லாரும் வந்து வந்தவர்கள் எல்லாரும் யார பார்க்க வந்தாங்க, என் தாத்தாவைதான் பார்க்க வந்தாங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது வந்து அவங்க பெரியவங்க ஆனவுடனே தெரிய வருது. அப்புறம் தாத்தா கிட்ட போய் கேக்குறாங்க இதெல்லாம் என்ன எப்படின்னு. அப்போ தாத்தா வந்து என்ன பண்றாரு, அந்த பேத்திக்கு நான் அந்த துறையில அவர் எப்படி எல்லாம் முன்னேறினாரு, அதற்கான ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இத்தனை தன் தாத்தாவை இத்தனை பேர் பார்க்க வர்றாங்க. அப்புறம் தாத்தா கிட்ட போய் தன்னுடைய மகிமையை கேக்குறாங்க. அப்புறம் மகிமைகளை கேட்ட உடனே இந்த பேத்திக்கு இன்னும் தாத்தா மேல அதிக ரெஸ்பெக்டும் அதிக கவர்ச்சியும் அட்ராக்ஷனும் வருது. சோ அதே மாதிரிதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளால வந்து அறிய முடியாது. சோ அவருடைய நெருங்கிய நண்பனாக இருந்து அவருடைய பக்தருக்கு நாம சேவை செஞ்சு அவரை பற்றிய அறிவை நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அவரிடம் எளிதாக
பக்தனாகலாம். இதுதான் பாயிண்ட். இப்போ என்னதான் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளால அறிய முடியல என்றாலும் கிருஷ்ணர் வந்து அன்பு என்ற கயிறுக்கு அடங்குவார். இப்ப இந்த யசோதா அம்மா வந்து எல்லாருக்கும் தெரியும், பகவான் கிருஷ்ணர் சேட்டை பண்றதுனால ஒரு நாள் கிருஷ்ணருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கிருஷ்ணர் யாரு? எல்லாருக்கும் மூலம் அவர். அவர்தான் ஆதி பகவான், அவர்தான் எல்லாமே அவரில் சார்ந்துள்ளன. எல்லாரும் அவருடைய தவங்களையும் யஜ்ஞங்களையும் கிருஷ்ணாவுக்கு தான் அர்ப்பணிப்பாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணாவ வந்து விரட்டி கட்டுக்குள் அடக்கி கயிற்றால் கட்டினார் யசோதம்மா. அப்போ இது வந்து ஒரு தூய அன்புக்கு கிருஷ்ணர் கட்டுப்படுவார். எவ்வளவுதான் ஆதி பகவானாக இருந்தாலும், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்றாலும், அவர் அன்பு என்னும் கயிறுக்கு கட்டுப்படுவார், தன் பக்தனுக்கு கட்டுப்படுவார். சோ தேவர்களோ மகரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராகவும் அணுக இயலாதவராக இருந்தாலும், நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் அணுக இயலாதவராக இருந்தாலும் அன்பு எனும் கயிற்றினால் கிருஷ்ணரை கட்ட இயலும். சோ ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் நம்ம நண்பனாக இருக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது, நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்புறம் கிருஷ்ணர் வந்து நமக்கு மிக பெரிய ரகசியத்தை சொல்வாரு. ரகசியம்ங்கிறது வந்து நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் வந்து எப்பவுமே பகிரிடப்படுகிறது. அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் இப்ப ரகசியத்தை சொல்றேன், நானே அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மாதியாவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அன்பு என்னும் கயிறில் அவ கிருஷ்ணரை கட்ட இயலும். என்னதான் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் அணுக இயலாதவராக இருந்தாலும் அன்பு என்னும் கயிற்றினால் கிருஷ்ணரை கட்ட இயலும். அடுத்து இப்ப இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பகவத்கீதையோட சாராம்சம், சத்துர் ஸ்லோகம் வாங்க, நாலு ஸ்லோகம். இந்த நாலு ஸ்லோகத்திலே எல்லாமே அடங்கியுள்ளன. இந்த முதல் ஸ்லோகம் வந்து அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதா. ஜட ஆன்மீக உலகங்கள், அப்ப இரண்டு உலகங்கள் இருக்கன, ஜட உலகங்கள் ஆன்மீக உலகங்கள். ஜட உலகங்கள் ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். சோ இல்ல என்ன சொல்றாரு பகவான், அகம் சர்வசிய பிரபவோ, சர்வசிய பிரபவோ, சர்வசியனா எல்லாம், பிரபவோ இந்த ஆன் ஜட ஆன். இப்ப பாருங்க, இந்த படத்துல பாருங்க, விஷ்ணு வந்து பார்க்கடல அந்த கடல்ல படுத்திருக்கிறாரு, ரிலாக்ஸ்டா அப்படியே படுத்திருக்காரு. ஆனா அவர் மூச்சு விடும் போது என்ன ஆகுது, அந்த அவ்வளோ பிரபஞ்சங்கள் வந்து உற்பத்தி ஆகின்றன. அவர் அந்த மூச்சு விடுறதுனாலே இத்தனை பிரபஞ்சங்கள் விடுறதுன்னா, ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறார் பாருங்க. சோ நம்ம நினைக்கிறோம் இது மட்டும், இந்த லோகம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம், இடத்து மட்டும்தான் இருக்கு. இடத்துக்கு பூமி இருக்கு, பூமிக்கு மேல ஏழு ஸ்வர்க லோகங்கள் இருக்கு, அப்புறம் கீழே வந்து ஏழு நரக லோகங்கள் இருக்கு. சோ இந்த 14 இப்படி கொண்டது வந்து நம்ம வந்து ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது போல இது வந்து ஒரு கடுகு, கிருஷ்ணாக்கு வந்து இந்த யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு கடுகு. இது மாதிரி அப்படியே கடுகு எவ்வளவு இருக்கும், அந்த அளவுக்கு நிறைய இருக்கு, அத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கு. நம்மள ஒரு பிரபஞ்சத்துல, அதுல பூமியில, அதுல நம்ம வந்து இந்தியால, அதுல தமிழ்நாட்டுல, அதுல திருச்சியில நம்ம இருக்கிறோம். சோ இது வந்து ஒரு பிரபஞ்சம். இது மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத பிரபஞ்சங்களுக்கு அவர் அதிபதி. ஒரு தடவை பிரம்மா வந்து போனாராம் விஷ்ணுவை பார்க்க. இங்க பிரம்மாங்கிறது என்னன்னா,
நம்ம வந்து பூமியில இருக்கிறோம், இதுக்கு மேல ஏழு லோகங்கள் இருக்கு. இந்த ஏழாவது கடைசி உயர்ந்த லோகம் வந்து விஷ்ணு கேட்டா பிரம்மா வந்திருக்கியா அப்படின்றதான். அப்ப பிரம்மாக்கு ஒரு மாதிரியா போச்சு. என்ன கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு, எந்த பிரம்மா வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு கேட்டுட்டு பண்ணலாம். உடனே விஷ்ணு என்ன பண்ணாராம், அத்தனை பிரம்மாக்களையும் ஆணையிட்டாராம், இங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாராம். அப்ப ஒவ்வொரு பிரபஞ்சத்துல உள்ள இதே மாதிரி உள்ளவோ அத்தனை பிரம்மாக்களும் வந்தாராம். அப்பதான் பிரம்மாக்கு தன்னுடைய நிலை என்னவென்று தெரிந்ததாம். சோ அந்த மாதிரி கிருஷ்ணர் ஜட உலகங்கள் மட்டும் இல்ல, ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. இந்த மாதிரி வேற யாரும் நீங்க சொல்லி எந்த இதுலயும் பார்த்திருக்க மாட்டீங்க. சோ இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம வந்து கிருஷ்ணத்தை சரணடையாமல் இருந்தால் அது நம்மீது குற்றம். எல்லாம் சொல்லியாச்சு. வேதங்களின் வேதங்கள் படிப்பதற்கு படித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணாதான் சர்வம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதங்களே. சோ ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் அப்படின்னு இந்த சதுர் ஸ்லோகத்துல இது வந்து முதல் ஸ்லோகம். சோ இப்ப இதுல வந்து என்ன சொல்றோம்னா, நேற்றுக்கு நம்ம வந்து இந்த போட்மேன், ஒரு போட்மேனும் ஒரு பயணியும் பார்த்தோம். நம்ம அந்த பயணி வந்து இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, உனக்கு எப்போ பர்சன்ட் சதவீதம் உன் வாழ்க்கை மூலம் கடைசியில வந்து அப்ப அந்த போட்மேன் கேட்பான், உனக்கு நீந்த தெரியுமான்னு கேட்பான். நீந்த தெரியலன்னா நீ உனக்கு 100% வாழ்க்கை முடிந்து விட்டது, எனக்கு நீந்த தெரியும், நான் போய்விடுகிறேன் அப்படிமா. சோ எல்லா வேதங்களும் என்ன சொல்கிறது என்றால், கிருஷ்ணர் தான் சர்வம். கிருஷ்ணாவை படைத்தார் பிரம்மா, நாராயணன் 8 வசு வசூஸ் வந்தாங்க, 11 ருத்ராக்கள் வந்தாங்க, 12 ஆதித்யர்கள் வந்தாங்க. வராஹ புராணத்துல என்ன சொல்லியிருக்கு, முதல் அவரிடம் இருந்தான் பிரம்மா வந்தார், பிரம்மாவிடம் இருந்துதான் சிவா வந்தார். இதனால இப்படி எல்லாம் சொல்லி அப்போ முதல் கடவுளை நம்ம வந்து அவருக்கு நாம் பக்தி செய்ய வேண்டும். யாராவது ஒருத்தங்களுடைய மகிமைகள்ல கேட்கும் போதா, நம்ம இப்ப நம்மளுடைய தந்தைக்கு நாம் வந்து மரியாதை கொடுக்க வேண்டும். அவருக்கு விரோதமாக நாம் எதுவும் செய்யக்கூடாது. இதை கேட்டாலே அவங்க எல்லாரும் அவருடைய ஈடுபட்டு அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இதயபூர்வமாக வழிபடுவார். அப்ப ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. நெக்ஸ்ட், மத்த சர்வம், எல்லாம் என்னிடமிருந்தே தோன்ற. இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னும் டீடைல்டா இருக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதா வந்து 700 ஸ்லோகங்கள், 700 ஸ்லோகங்கள். பாகவதம்ங்கிறது வந்து 18,000 ஸ்லோகங்கள். அது ஃபுல்லா வந்து பகவானை பற்றியும் பகவானுடைய பக்தர்களை பற்றியுமே முழுவதுமாக உள்ளது ஸ்ரீமத் பாகவதம். 12 கானம் இருக்கு, 1000 ஸ்லோகங்கள் இருக்கு. அவ்வளவு அருமையானது, அவ்வளவு டீப் விரிவாக கொடுத்திருப்பாங்க. அப்போ இதி மத்வா பஜந்தே மாம், இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் உதாபாவ சமன்விதா, எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். அடுத்த ஸ்லோகத்துல
சத்துர் ஸ்லோகம் நாலு ஸ்லோகம், இந்த நாலு ஸ்லோகமே மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இந்த அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும் பகவத்கீதா. இப்ப 18 நாள் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கிடையாது, தினம் தினம் இதை படிக்க வேண்டும். அப்போ 10.9 இரண்டாவது ஸ்லோகம், எனது தூ மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்த ஷமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. சோ தூய பக்தரின் சிந்தனை எதில் மூழ்கி இருக்கும்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீது மூழ்கி இருக்கும். அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தூய பக்தரை பற்றி கிருஷ்ணர் பேசுகிறார். நம்மெல்லாம் வந்து பாதி. சோ எனது தூய பக்தர்களின் வாழ்க்கை அவரது தொண்டிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். முதல்ல பகவான் தான் ஆதி மூலம், அவரிடமிருந்துதான் ஜட உலகங்கள் தோன்றுகின்றன, ஆன்மீக உலகங்கள் தோன்றுகின்றன. அனைத்திற்கும் அவரேதான் காரணம். இதை அறிந்த அறிஞர்கள் தூய பக்தியில் ஈடுபடுவார்கள். இந்த தூய பக்தியில உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, சதா 24 மணி நேரமும் பகவானின் சிந்தனையில் மூழ்கி இருப்பார்கள். அவர்களது வாழ்க்கை பகவானின் தொண்டிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவங்க எப்படி வந்து சந்தோஷமா இருப்பாங்க, பகவானை பற்றி பேசுவதாலையும் பகவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பகவானை பற்றி பேசினாலே ஆனந்தம், அவரை பற்றி இன்னொருத்தருக்கு சொன்னா அது ஆனந்தம். சோ இதுல ஆனந்தம் திருப்தி கிடைக்கிறது. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், நம்மை படைத்தவர் அவர். அவர் சொல்கிறார், இதில் நீ ஆனந்தம் காணலாம், இதில் உனக்கு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வந்து நம்மளுடைய ஆதி மூலம் அவர் சொல்றத நம்ம கேட்காம வேற ஒரு செயல் செய்யறப்பதான் நமக்கு வந்து துன்பம் வந்து வருகிறது. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கி உள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பரஸ்பரம், பரஸ்பரம்னா என்ன, நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறோம், இல்ல ஒருத்தங்களுக்கு உபதேசிக்கிறோம், இல்ல பகவானை பத்தி உரையாடுகிறோம். இப்படி இருக்கும் பொழுது நாம் பெரும் திருப்தியும் ஆனந்தத்தையும் அடைவோம். இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து இவர்தான் பிரபுபாதர். இவர் வந்து தூய பக்தர், கிருஷ்ணரின் தூய பக்தர். 24 மணி நேரமும் பகவானின் சிந்தனையில் இருப்பவர். இவருடைய வாழ்க்கையை பகவானின் தொண்டிற்காக பண்ணித்தார். அவருடைய 65வது வயதுல யூஸ்வலா எல்லாரும் ரிட்டையர் ஆகி வீட்டுல வந்து தன் பேரன் பேத்தியோட இருக்கும் காலம். அந்த சமயத்துல அவர் இந்த பகவானை பற்றி, இந்த பக்தி தொண்டை பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக அவர் வந்து அமெரிக்கா சென்றார். இந்தியால வந்து யாருமே வந்து இத ரிசீவ் அந்த அறிவை பெறதுக்கு ரெடியாக இல்லை. அப்ப அவர் என்ன நினைத்தார், நான் போய் இதை அமெரிக்கால போய் பரப்புறேன், அப்புறம் அமெரிக்காவில் உள்ள மக்கள் வந்து இதை பற்றி பேசுவாங்க, அவர்கள் பேசினவுடன் இந்தியர்கள் வந்து வருவாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கா போய் ப்ரீச் பண்ணாரு. ஒவ்வொரு இப்ப வந்து இந்த ஹரே இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். பாகிஸ்தான்ல கூட இருக்கு, பாகிஸ்தான்ல கூட வந்து மக்கள் வந்து ஹரே கிருஷ்ணா சேன் பண்றாங்க. ரஷ்யால இருக்கு, அமெரிக்கால இருக்கு, கனடால இருக்கு, மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயும் இப்ப வந்து இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்கு. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கோ இல்ல முசல்மான்களுக்கோ அவங்களுக்கு இது கிடையாது அப்படின்லாம் கிடையாது, இந்துக்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இது அனைத்து ஜீவராசிகளுக்கும் இதுதான் உயர்ந்த அறிவு. சோ இப்போ நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த ஹரிநாமம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இவர் ஒரு தூய பக்தர். சோ இவர் தூய பக்தர், இவருக்கு எந்த கஷ்டங்கள் நம்ம பாக்குறப்ப அவர் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பார்.
திருப்தி அடைந்திருப்பார். சோ அவர் உபதேசிப்பார், உரையாடுவார். சோ இவரை நம்ம வச்சு நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். இப்போ நம்ம மரத்துல இந்த தூய பக்தி எப்படி வளருதுன்னு பார்ப்போம். மரத்துல இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஹரே கிருஷ்ணா நம்ம வந்து ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஹிருதயத்துல பக்திங்கிற விதைய நம்ம வந்து போட்டுட்டோம். பக்திங்கிற விதை போட்டுட்டோம். இப்ப ஒரு செடியை வளர்க்கணும்னா என்ன பண்ணணும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். சோ இப்ப இந்த பக்திங்கிற விதைக்கு நம்ம தண்ணீருக்கு பதிலா என்ன பண்ண போறோம், ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் செய்ய போறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எவ்வளவு தூரம் இந்த மந்திரம் சொல்றோமோ அவ்வளவு தூரம் இந்த செடி வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம் இந்த செடி வந்து அப்படியே வளர்ந்து நம்ம சொல்ல 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 மந்திரங்கள் சொல்ல 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 இந்த பக்தி செடி வளர்ந்து என்னாகும், அப்படியே இந்த ஜட உலகத்தை தாண்டி பிரம்ம ஜோதிய தாண்டி அப்புறம் பகவானுடைய பாதத்துல சேரும் போது இது வந்து இந்த செடி அமைதியாகிறது, ஆனந்தம் அடைகிறது. அங்க போய் அதற்கு ஒரு பர்மனண்டான இடம் கிடைக்குது. அது வரைக்கும் இந்த செடி வந்து நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி இந்த செடியை நம்ம வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆன்மீக செடி அப்படியே வளரும். எவ்வளவு தூரம் வளரும், இந்த ஜட உலகத்தை தாண்டி பிரம்ம ஜோதியை தாண்டி கிருஷ்ணரின் பாதத்தை அடையும் வரை இது வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த சதா தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல அப்புறம் செடியானது என்ன பண்ணும், அது மரமாக வளர்ந்த பின் அது காய் காய்க்கும், பழங்கள் தரும், காய் காய்க்கும். அது என்ன காய், அதுதான் அது வந்து என்னது, அதுதான் வந்து நமக்கு கிடைக்க போற பேரானந்தம், மன அமைதி, திருப்தி. சோ அதற்கப்புறம் என்னாகும், இந்த நம்மளால ஒரு நிமிடம் கூட பகவானின் சிந்தனை இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அந்த நிலையை நாம் அடையலாம். சோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு தூய பக்தனாக வேண்டும் என்றால் பக்தி என்னும் செடியை வளர்க்கணும். பக்தி என்னும் செடியை வளர்ப்பதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அந்த தண்ணீர் என்னவென்றால் நாம் தினமும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதாவது பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு குறைந்தது 1728 தடவை சொல்லணும். சோ நம்ம ஆரம்பத்துல அப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு 108 அப்புறம் 2 மாசம் கழிச்சு 2108 பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம முன்னேற முன்னேற அப்படியே 16108 பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்ம இந்த பக்தி செடிய வளர்த்து கொண்டே வர வேண்டும். இது வந்து இந்த ஜட உலகை தாண்டி பிரம்ம ஜோதியை தாண்டி பரமனின் தாமரை பாதங்களில் சென்றடைய வேண்டும். அந்த நிலையில் வரும்போது நம்ம வந்து 24 மணி நேரமும் இந்த தூய பக்தரை போல் நாம் என்றும் பகவானின் சிந்தனையில் இருக்க முடியும். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இப்பவே வந்து ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படி பகவானை மையமாக வைத்து நம்ம பக்தி தொண்டு செய்யலாங்கிறத பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க நம்ம இந்த பக்தி செடி எப்படி வளர்க்கறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப சதுர் ஸ்லோகத்துல வந்து 2 ஸ்லோகம் பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து என்னது, அவரே அனைத்து ஜட உலகங்கள் ஆன்மீக உலகங்களுக்கு அவரே மூலம், அவரிடம்தான் எல்லாமே தோன்றுகின்றன. சோ இந்த அறிவை பெற்ற ஒருத்தர் பக்தி தொண்டில் ஈடுபடுவார். சோ இந்த தூய பக்தர்களுடைய குணம் என்ன, அவர்கள் 24 மணி நேரமும் பகவானின் சிந்தனையில் இருப்பார்கள். தனது வாழ்க்கையே பக்தி தொண்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உரையாடுவது, பகவானை பற்றி உரையாடுவதிலும் உபதேசித்துக் கொள்வதிலும் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர்.
இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்துல இது பார்த்தோம். அப்புறம் பக்தி செடியை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இந்த தூய பக்தர், இந்த மாதிரி ஒரு தூய பக்தரோட ஒரு செகண்ட், ஒரு கன நேர சங்கம் கூட என்னாகும், நமக்கு எல்லா வெற்றியினையும் வழங்கக்கூடும் என்று எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 24 மணி நேரம் பகவான் சிந்தனையில் ஈடுபட்டு தனது வாழ்க்கையை பகவான் தொண்டில் அர்ப்பணித்தாரே என்றால், அவருடைய சங்கம் நமக்கு ஒரு கண நேரம் கிடைத்தால் கூட என்னாகும், எல்லா வெற்றியினையும் நமக்கு வழங்கக்கூடும் என்று எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன. சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிஷதங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, தூய பக்தரின் கண நேர சங்கம் கூட எல்லா வெற்றியினையும் வழங்கக்கூடும் என்று எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. பாகவதத்துல ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் வந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். நியமங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா அவருடைய தம்பியோ வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்போ என்ன பண்ணினாரு அந்த மன்னர், நாரத முனிவரோட தடவை வந்தாரு. அப்ப நாரத முனிவர்கிட்ட சொன்னாரு, ஒரே ஒரு தடவை என் தம்பியுடன் பேசி பாருங்க, எப்படியாவது திருத்தணும், நீங்க தான் வந்து ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படிம்பாரு. சோ நாரதர் வந்து, நாரத மகரிஷி வந்து சொல்லி பார்ப்பாரு, ஆனா அவர் வந்து கேட்க மாட்டாரு. அப்புறம் திரும்ப அந்த மன்னர் வந்து இன்னொரு தடவை நாரதரை கூப்பிட்டு, திரும்ப நீங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க, அவன் இன்னும் வந்து அதுல இருந்து விடுபடல அப்படின்னு வந்து அவரு சொல்வாரு. சரி, அப்ப நாரத முனிவர் என்ன சொல்வாரு, அப்ப ரெண்டாவது முறை வந்து பேசுறப்போ அந்த தம்பியிடம் வந்து சொல்வாரு, சரி நீ நீ செய்யறத செய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் நீ இரு, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஒரு கேள்வி ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில இறுதி சமயத்துல நீ என்ன பண்ணு, தூய பக்தரிடம் ஒரு கண நேரம் சங்கம் எடுத்தால் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த கேள்வியை மட்டும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து அவர் வந்து அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. சோ இந்த தம்பியும் வந்து என்ன பண்ணா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டான். பட் ஆனா அவன் வந்து அந்த ஒழுக்கமான வாழ்க்கை வந்து வாழல. சோ அவனுக்கு இறுதி கட்டம் வருகிறது. அப்ப யமராஜர் வந்து அவரை கூட்டிட்டு போறாரு. அப்ப வந்து அவர யமராஜர்கிட்ட சொல்றாரு, தூய பக்தரின் கன நேர சங்கத்தினால் கிடைக்கும் விளைவுகள் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாரு. யமராஜருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. யமராஜர் என்ன பண்றாரு, பிரம்மா கிட்ட சிவா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவருக்கு தெரியல, அவருக்கும் இதுக்கு பதில் சொல்ல முடியல. சோ இப்ப யமராஜர், இந்த தம்பி, இந்த சிவா இவங்க எல்லாம் பிரம்மா கிட்ட போறாங்க, பிரம்மாக்கும் தெரியல. அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் யம, யமராஜர், அந்த தம்பி, பிரம்மா, சிவா எல்லாம் விஷ்ணு கிட்ட போறாங்க. இப்ப விஷ்ணு வந்து கேக்குறாரு, ஏன் ஏதாவது பயங்கரம் ஏதாவது நிகழ்ந்து விட்டதா, நீங்க எல்லாரும் எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்ன அப்படிங்கிறாரு. அப்போ இல்ல, இந்த கேள்விக்கு விளக்கம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து விஷ்ணு சொல்றாரு, சரி சரி, இது இந்த கேள்விக்கு தானே பதில் வேணும், நான் சொல்றேன். சிவபெருமானே நீங்க போங்க, உங்க வேலையை நீங்க பார்க்க போங்க. பிரம்மா, நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க. அப்புறம் யமராஜர்கிட்ட சொல்றாரு, நீங்களும் உங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்ட்டாரு. அப்போ இந்த இவர் தம்பி மட்டும் இந்த விஷ்ணு கிட்ட இருக்கிறாரு. அவர் கேக்குறாரு, அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறாரு. இன்னுமா உனக்கு தெரியல, நீதான் வைகுண்டம் வந்துட்ட, யமராஜன் போயிட்டாரு, அப்புறம் என்ன, அப்ப இதுல இருந்து உனக்கு புரியலையா, சோ ஒரு கண நேர சங்கம் கூட என்னாகும், தூய அப்பேற்பட்ட தூய பக்தரோட ஒரு கண நேர சங்கம் கூட என்னாகும், நம்மை வைகுண்டத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும். அப்போ எல்லா வெற்றியினையும் வழங்கக்கூடும் என்று எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன. சோ அந்த மாதிரியான தூய பக்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு கண நேரம் சங்கம் நமக்கு கிடைத்தா அது நம்மளுடைய அதிர்ஷ்டமான ஒரு நேரம். அப்போ என்னாகும், நம்ம எளிதாக பகவானிடம் அடையலாம். அப்ப விஷ்ணு என்ன சொல்றாரு, யமராஜர் நீங்க போய் போயிடுங்கன்ட்டாரு. யமலோகத்துல இருந்தா என்ன ஆகும்,
சோ இந்த மாதிரி தூய பக்தரின் சங்கம் நாம் எப்படியாவது வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும். சோ தூய பக்தரின் கனநேர சங்கம் கூட எல்லா வெற்றியினையும் வழங்கக்கூடும் என்று எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன. அப்ப இந்த தூய பக்தர் யாரு என்பதை நாம் பார்த்தோம். அவர்களிடம் நாம் தொண்டு செய்து அடக்கத்துடன் கேள்வி கேட்டு நாம் அறிவை பெற வேண்டும். அப்ப தூய பக்தர்கள் சூப்பர் கா, அதனால்தான் நம்ம வந்து வீட்டுல வந்து இப்ப யாராவது சன்னியாசி அவங்களையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் மதிப்போம், அவங்க கால விழுந்து வணங்குவோம். இப்ப விருந்தாவனத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி யாராவது போனாங்கன்னா எல்லாரும் வந்து ரோடா இருந்தாலும் சரி அப்படியே கீழே விழுந்து முழுவதுமாக தன் தேகத்தை கீழே போட்டு வணங்குவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் தூய பக்தர்கள். தூய பக்தர்கள் சூப்பர் காந்தத்தை போன்றவர்கள். அவர்கள் இரும்பு துகள்களை காந்தமாக மாற்றுகின்றனர். இப்ப இரண்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டோம். இப்ப மூன்றாவது ஸ்லோகம், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். சோ யாராவது இந்த மாதிரி தூய பக்தர்கள் இப்படி அன்புடன் தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பகவான் என்ன சொல்றாரு, நானே அவர்களுக்கு உள்ளிருந்து அறிவை வழங்குகிறேன், என்னை வந்து அடைவதற்கான வழி. இதுல எல்லாமே என்ன சொல்றாரு, என்னிடம் வா, என்னிடம் வா, என்னிடம் வர்றதுக்கு நான் உன் வழியை சொல்கிறேன், இப்படிதான் சொல்றாரு பகவான். ஏன்னா அவரிடம் போனால்தான் ஆனந்தம், நம்ம இந்த ஜெயில இருக்கிறோம். அதனால எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் உள்ளவர்களுக்கு. சோ இதனால ஒருத்தர் வந்து பிரபுபாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, அதான் பகவான் வந்து உள்ளே இருந்து நமக்கு அறிவை வழங்குகிறார்ல, அப்புறம் எதுக்கு வந்து ஒரு ஆச்சாரியரை நம்ம வந்து எடுக்கணும். நாலாவது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சீட பரம்பரையில் வரும் ஒரு ஆச்சாரியரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவரிடம் சேவை செய்து அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு நாம் முன்னது அறிவை பெற வேண்டும் அப்படின்னு நாலாவது அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் வந்து உள்ளே இருந்தே உனக்கு அறிவை வழங்குகிறேன் அப்படின்னாரு. அப்போ பிரபுபாதர் வந்து சொன்னாரு, இது யாருக்கு வழங்குகிறேன்னு சொன்னாரு, யாருக்கு வழங்குகிறேன்னு சொன்னாரு, இடையராது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அவர் இந்த அறிவை நான் வழங்குகிறேன் சொல்றாரு. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நான் வழங்குகின்றேன். ஆனா இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பகவானும் சொல்வாரு, ஆனா இன்னும் நிறைய வாய்ஸ் மனசுக்குள்ள இருக்கும், ஒன்னொன்னு ஒன்னொன்னு சொல்லும், நமக்கே தெரியாது எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. ஆனா தூய பக்தியில ஈடுபட்டவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், அது பகவான். ஏன்னா பகவானுடைய சிந்தனையிலே இருக்காங்க, வேற எந்த சிந்தனையும் கிடையாது, வேற எந்த இச்சைகளும் கிடையாது. அப்போ பகவான் பேசும்போது அவங்களால கேட்டுக்க முடியும். நமக்கும் சொல்வாரு, ஆனா நமக்கு பல வாய்ஸ் வரும், ஒண்ணு மனம் சொல்லும் இல்ல இப்படி இப்படி பண்ண அப்படி பண்ணுங்க, அப்புறம் பகவான் ஒன்னு சொல்வார், அப்புறம் கடைசியில நமக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. அப்போ நம்மளை போன்றவர்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆச்சாரியரை தேடி அவரை அணுகி அவருக்கு சேவை செய்து அவருக்கு அடக்கத்துடன் கேள்வி கேட்டு நம்ம வந்து அந்த அறிவை பெற வேண்டும். ஆனா தூய பக்தியில் ஈடுபடுபவர்களுக்கு, இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பகவான் அவரிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை அவரே வழங்குகிறார். இதான் வந்து மூன்றாவது ஸ்லோகம். இப்ப நம்ம வந்து இந்த பகவத்கீதை வந்து இப்ப பிரபுபாதர் எழுதுகிறாரு, அப்போ இது ஆச்சாரியரே பேசுற மாதிரி, அப்ப பகவத்கீதை அவரை படிச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனா பகவத்கீதை நம்மளா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இன்னும் இந்த மாதிரி இஸ்கான் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சங்கத்துல போய் சேர்ந்து அவங்க உபன்யாசம் பண்றப்போ அவங்க கேக்குறப்ப அப்புறம் அவங்க பிராக்டிக்கலா என்ன பண்றாங்க இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு ஒரு நல்ல புரிதல் வந்து கிடைக்கும். சில சமயம் வந்து நம்ம ரீட் பண்ணலாம் ஆனா புரிஞ்சுக்க முடியாது, அத வந்து
அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அப்படி பண்ணினாதான் நமக்கு அதனால அதை புரிய முடியும். சோ எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். இல்ல இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம இருதயம் வந்து நம்ம இந்த ஸ்வதர்மமே பார்த்துட்டு சனாதன தர்மம் செய்யாததுனால் ஆத்மா வந்து அழுக்கடைந்து இருக்கு, இருட்டான இடத்தில் இருக்கு. அப்போ அந்த இருட்டான இடத்துல வந்து ஒளி வீச வேண்டும் என்றால் பகவான் தான் வந்து அதுக்கு அந்த டார்ச் லைட்டை வந்து காமிக்க முடியும். அப்படின்னாதான் வந்து நம்ம வந்து அறியாமையிலிருந்து விடுபட முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது அந்த பக்தி செடியை வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது பகவான் நமக்கு உதவி செய்வார். நம்ம அந்த பக்தி செடியை நாம் வளர்க்க ஆரம்பிக்கணும். அதற்கு தண்ணீர் என்ன, திருநாமம் ஜபம் செய்யணும். இந்த திருநாமம் ஜபம் செய்து 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 நாம் இந்த பக்தி செடியை வளர்ந்து பகவானே இந்த செடி போய் பகவானின் பாத கமலங்களில் இது அடைய வேண்டும். இதுதான் நோக்கம், பகவத்கீதையோட நோக்கமே இதுதான். அப்போ தூய்மையே பலம், சாஸ்திரங்களே அடிப்படை. சோ இந்த சாஸ்திரங்கள் பகவத்கீதை இதை அடிப்படையாக வைத்து நாம் தூய்மை பெற்று பலத்தை பெற வேண்டும். அதற்கப்புறம் முன்னேற்றத்திற்கான மூன்று படிகள் இருக்கு, ஞானம், வழிமுறை, இலக்கு. முதல்ல ஞானம், பகவானை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், பகவான் தான் அனைத்திற்கும் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அறிவுக்கு மூலம் அவர் நம்ம இந்த பாதையில வர தடைகளை அவர் அகற்றுகிறார். கிருஷ்ணர் பிரபஞ்சத்துடனான தனது தொடர்பை அறிதல். அதாவது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு கிருஷ்ணருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சோ முதல்ல ஞானம், சம்பந்தா, இந்த ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் என்ன சம்பந்தம், இந்த பரமாத்மா யார், இந்த பரமாத்மா ஆதி மூலம், இந்த பரமாத்மா தான் எல்லாத்திற்கும் மூலம், அவர் தான் என்னை காக்க போகிறார் அப்படிங்கிற ஞானத்தை வந்து நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வழிமுறை என்ன, வழிமுறைங்கிறது வந்து இந்த ஞானத்தை நாம் இப்ப ஞானம் தியோரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறோம். இப்ப பிராக்டிக்கல் என்ன பண்ண போறோம், பக்தர் வந்து நாம் வந்து அர்ஜுனன் சரணடைந்த மாதிரி நாம் சரணடையணும். தூய பக்தர்களின் சிந்தனைகள் எப்போதும் எண்ணில் மூழ்கி உள்ளன. அப்ப நம்ம தூய பக்தர்களுடன் சங்கம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் வாழ்க்கையை எனது தொண்டிற்கான அர்ப்பணித்து, அப்ப பகவானின் தொண்டிற்காக நமது வாழ்க்கையை பக்தி தொண்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் வந்து பயிற்சி. முதல்ல வந்து தியரி, நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், பகவானா யார், அவர் ஆதி மூலம், அவர் அறிவின் மூலம், அவர் என்னை காக்கக்கூடியவர், அவர் என்னை அவரிடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர், நான் ஏன் இங்க இருக்க கூடாது, இதெல்லாம் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றுவிட்டோம். இப்பொழுது பயிற்சி என்ன, நாம் பக்தி தொண்டில் இறங்க வேண்டும், அந்த பக்தி செடியை வளர்க்க வேண்டும், ஹரிநாம ஜபம் செய்ய வேண்டும், பக்தர் தூய பக்தர்களின் சங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் எதை பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணித்து அதை நாம் முன்ன வேண்டும். அதுக்கப்புறம் பகவத்கீதை போன்ற நூல்களை படிக்க வேண்டும். தனது சிந்தனைகள் முழுவதும் எப்படி ஒரு காதலி தன் காதலனை பார்க்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறாளோ அது போல நம்ம என்ன வேலைகள் செய்தாலும் நாம் கிருஷ்ண உணர்வில் இருந்து நமது வாழ்க்கையை பக்தி தொண்டிற்கு அர்ப்பணிக்கும் வகையில் நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் பயிற்சி. இப்படி செய்தால் நாம் இலக்கு என்ன, எங்கே சென்று அடைவோம், நாம் ஞானத்தை பெறுவோம், நாம் பாதுகாக்கப்படுவோம், நாம் பகவானை பற்றி பேசும் பொழுதும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் பொழுதும் பகவான் பற்றி ஒருத்தருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதும் உரையாடுவதன் மூலமாகவும் உபதேசித்துக் கொள்வதன் மூலமாகவும் நாம் பேரானந்தம் அடைவோம். இது பேரானந்தத்திற்கான உரிய ஒரு பயிற்சி.
அப்ப ஞானம், அடுத்து பயிற்சி, அடுத்து இலக்கு. இதுதான் வந்து எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை. இப்போ 8.2 அர்ஜுனா வந்து கடைசியா கேள்வி கேட்டாரு, அதுல இருந்து இன்னும் பகவானே தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பகவான்கிட்ட திரும்ப இப்ப 10.12 பகவான்கிட்ட அர்ஜுனா பேச அர்ஜுனா கேக்குறாரு, திரும்ப கேக்குறாரு. விவரமாக கூறும் அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம் மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிகப்பெரியவர். சோ முதல்ல வந்து அர்ஜுனா வந்து என்ன சொல்றாரு, இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் ஜட உலகங்களை காரணம், ஆன்மீக உலகம் என்னிடமிருந்து தான் தோன்றுகின்றன, அனைத்துக்கும் நான் தான் காரணம், இப்ப எல்லாம் சொன்னவுன அர்ஜுனன் என்ன சொல்றாரு, ஆமா கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன், நீதான் பரபிரம்மன், நீதான் உன்னத இருப்பிடம், பரம் பிரம்மம், நீதான் பரம் பிரம்மம், பரம் தாம, நீதான் வந்து உன்னத இலக்கு, உன்னை அடைவதுதான் உன்னத இலக்கு, பவித்ரம், தூய்மையானவர், பரமம் பவான், பரம சத்தியம், சாஸ்வதம், சாஸ்வதம்னா நித்தியமானவர், திவ்யமானவர், சாஸ்வதம்னா அழியாதவர், ஆதி தேவர், தேவர்களுக்கெல்லாம் ஆதி, பிறப்பற்றவர், அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, மிகப்பெரியவர், இப்படி எல்லாம் வந்து அர்ஜுனா வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்றாரு. நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம் மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிகப்பெரியவர், அப்படின்லாம் வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுனா கிட்ட சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு இது கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இன்னொன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம் மிகவும் தூய்மையானவர், பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிகப்பெரியவர், பெரியவர். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, உண்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற மிக சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்ப அர்ஜுனா என்ன சொல்றாரு, இப்ப அர்ஜுனா வந்து கன்ஃபார்ம் பண்றாரு, ஆமா நீங்க தான் பரபிரம்மன், நீங்க தான் உன்னத இருப்பிடம், இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் மட்டும் சொல்லல, இந்த உண்மையினை மற்றும் சிலரும் சொல்லியிருக்கிறாங்க. நாரதர், நாரதர் அதுக்குதான் இந்த படம் வந்து இங்க நாரதர் போட்டிருக்கிறாங்க. சோ நாரதர் சொல்லியிருக்கிறாரு, அசித்தர் சொல்லியிருக்கிறாரு, தேவலர் சொல்லியிருக்கிறாரு, வியாசர் சொல்லியிருக்கிறாரு, இவர்கள்லாம் யாரு, மிக சிறந்த ரிஷிகள், இவர்கள் எல்லாம் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, செகண்ட் வந்து இத மற்ற பெரிய சிறந்த ரிஷிகளும் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இது நீங்களே உங்கள் வாயாலேயே எனக்கு சொல்றீங்க அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்றாரு. சோ ஒரு நபரையோ ஒரு பொருளையோ விரும்பினால் அதனை வெளிப்படுத்துங்கள், அது இருவருக்கும் இனிய அனுபவமாக இருக்கும். இப்ப கிருஷ்ணா பேசிக்கொண்டே போகிறாரு. அப்ப வந்து அவருடைய வைபவங்களை பத்தி கிருஷ்ணா பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப அர்ஜுனா வந்து என்ன சொல்றாரு, அதை வெளிப்படுத்துறாரு. அர்ஜுனா அதை விரும்புறாரு, விரும்பி அவர்கிட்ட திரும்ப அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம வந்து ஒரு நபரையோ ஒரு பொருளையோ விரும்பினால் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப கிருஷ்ணா அர்ஜுனா வந்து இத்தனை இதை கிருஷ்ணரிடம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவர் வெளிப்படையா சொல்றாரு, ஆமாம் கிருஷ்ணா, நீதான் உன்னத பரந்தாமம் அப்படின்னு சொல்றாரு, நீதான் மிகவும் தூய்மையானவர், நீ பிறப்பற்றவர் அப்படின்லாம் சொல்றாரு. சொல்லி இதை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நீயே உன் வாயால எனக்கு சொல்ற அப்படின்னு சொல்றாரு. சோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து நம்ம வந்து பகிரும் போது அது இருவருக்கும் இனிய அனுபவமாக அமையும். நம்ம ரெண்டு பேர் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிக்கோமோ அதே மாதிரி நம்ம பரம புருஷனான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் நம்ம நம்மளுடைய அன்பினை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்ப நம்மளும் எப்படி ப்ரே பண்ணிக்குவோம், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹா அநாதிராதிர் கோவிந்தம் சர்வ காரண காரணம், இப்படி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். அப்ப ப்ரேயர் பண்றப்ப
அவர்களை நாம் போற்ற வேண்டும். இத ஒரு பிரே வந்து பகவானை போற்றுவது, இன்னொன்னு நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பது. இது இந்த பிரேயர் வந்து போற்றுவது. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக நாதிராதி கோவிந்தம் சர்வ காரண காரணம். அதுக்கப்புறம் இப்ப வந்து முதல்ல அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்பதற்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஆமா நீங்க தான் பரம புருஷர், நீங்க தான் பரம இலக்கு, நீங்க தான் வந்து தூய்மையானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிகப்பெரியவர், அப்படி எல்லாம் பவித்திரமானவர், இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து என்ன சொல்றாரு, அர்ஜுனனின் இதர கேள்விகள், உமது வைபவங்களை இன்னும் கூறுங்கள், இன்னும் கூறுங்கிற நம்ம ஒருத்தங்களை பத்தி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னா இன்னும் டீட்டெயில்டா கேட்போம், இந்த நிமிஷம் என்ன பண்றீங்க, அடுத்த நிமிஷம் என்ன பண்றீங்க, அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. உமது வைபவங்களை கூறுங்கள், உண்மை எவ்வாறு நினைவில் கொள்வது, உண்மை எவ்வாறு அறிவது, இப்படின்னு வந்து அவர் வந்து இன்னும் சில கேள்விகள் கேட்கிறாரு. இப்போ உமது வைபவங்களை கூறுங்கள். அப்போ கிருஷ்ணா ஜனாதனா உமது வைபவங்களின் யோக சக்திகளை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை, ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். அப்போ ஜனார்தனா அர்ஜுனா சொல்றாரு கிருஷ்ணாவ, ஜனார்தனா நீ உங்களுடைய வைபவங்களை இன்னும் இன்னும் சொல்லுங்கள், கேட்க கேட்க எனக்கு இனிமையாக இருக்கிறது, எனக்கு நான் அதை சுவைக்க விரும்புகிறேன், உங்கள் வாயாலேயே அதை நான் கேட்கும் போது எனக்கு மிகவும் சுவையாக இருக்கிறது, நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன், இன்னும் சொல்லுங்கள். இப்ப நம்ம யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னா ரொம்ப அவங்கள பத்தி ரொம்ப டீட்டெயில்டா விசாரிப்போம், கேட்போம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ இந்த மாதிரி பகவான் அர்ஜுனா வந்து இன்னும் இன்னும் கூறுங்கள் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து கேக்குறாரு. அப்ப ஏன் அர்ஜுனன் விவரமாக கூறுமாறு கேட்கிறான், ஒரு ரீசன் வந்து நமக்காக, பொதுமக்களுக்காக, இதன் மூலம் அனைவராலும் கிருஷ்ணரின் வைபவங்களை செவியுற இயலும். இப்ப கிருஷ்ணரை வந்து அர்ஜுனா தூண்றாரு, இன்னும் சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கள், ஏன்னா அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கும் போல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அது பகவான் வாயாலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனன் நம்மளை எல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கிருஷ்ணா கிட்ட கேக்குறாரு. அப்புறம் அமிர்தத்தை சுவைக்கும் பக்தர்களுக்காக இந்த மாதிரி ஒருவரை பற்றி இனிய லீலை, இதோடைய இனிய லீலை, இதை சுவைப்பதற்காக, அதற்கப்புறம் இதெல்லாம் கேட்டு கிருஷ்ண உணர்வில் மூழ்குவதற்காக. நம்ம கிருஷ்ண உணர்வில் மூழ்க வேண்டும் என்றால் அவரை பற்றி நமக்கு நிறைய தெரிந்திருக்க வேண்டும், அப்பதான் வந்து அவர் மேல அலாதி பிரியம் ஏற்பட்டு நாம அவர் நமது உணர்வை நாம் மாற்றிக்கொள்ள முடியும், கிருஷ்ண உணர்வாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இதன் மூலம் மரண நேரத்தில் கிருஷ்ணரை நாம் நினைக்க இயலும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இதனால அர்ஜுனன் வந்து விவரமாக கூறுமாறு என்று கேட்கிறார். சோ விரிவாக கேட்டல் வந்து அன்பின் அறிகுறி. நமக்கு நம்ம யார் மேலேயாவது அன்பு வைத்தோம் என்றால் அவரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள எண்ணுவோம், இதுவே அன்பின் அறிகுறி. எந்த அளவிற்கு நாம் தூய்மையாகின்றோமோ அந்த அளவிற்கு கடவுள் மற்றும் மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்திப்போம், நம்மை பற்றி சிந்திப்பதை குறைப்போம், அதுவே உண்மையான கருணையாகும். சோ நம்மளுடைய சிந்தனை வந்து பகவானின் பக்தர்கள், பகவானின் செயல்கள், பகவானின் லீலைகள் இதில் லயித்திருக்குமே என்றால் நாம் நம்மை பற்றிய சிந்தனை குறைந்துவிடும், இதுவே உண்மையான கருணையாகும். அப்ப பகவானை தூய்மையோடு நம்ம நினைக்கும் போது அந்த தூய பக்திக்கான பலன்கள்லாம் நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக பேரானந்தத்தை அடைய முடியும். இப்போ கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காணுதல், எப்படி வந்து நம்ம கிருஷ்ணரை எல்லா இடத்திலையும் நாம் பார்க்க முடியும், அவரே இங்க சொல்கிறார். கிருஷ்ணரின் வைபவங்களின் சிறு பொறி, கூறப்பட்ட வைபவங்கள் எல்லாவற்றிற்கும் சாரம் கிருஷ்ணரே. இப்போ கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே. அப்ப இங்கே அவர் கிளியரா சொல்றார், அந்த பரமாத்மா யாரு, நான் தான்,
எல்லாரோட இதயங்களிலும் இருக்கிறார். இப்ப நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம இங்க வந்து இங்க 8 பேர் இருக்கிறோம். 8 பேர் ஹிருதயத்திலையும் வீற்றிருப்பது பரமாத்மா, அவர் ஒருவரே கிருஷ்ணர். எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. அப்புறம் என்ன சொல்றாரு, ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருந்துகளில் நான் மரிசி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. அதாவது என்னன்னா, ஒவ்வொன்றிலும் எது சிறப்போ அது அவரு அப்படின்னு அவரே சொல்றாரு. வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் ஸ்வர்க மன்னரான இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிர் வாழிகளில் நான் உயிர் சக்தி. இந்த மாதிரி அவர் தொடர்ந்து இதுல நானு அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டே வர்றாரு. இப்போ முக்கியமாக பார்த்தோம் என்றால், கிருஷ்ணர் வந்து எல்லா இடங்களிலும் காணுதல், மனம், உயிர் சக்தி, கடல், சிங்கம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த சைட் புல் பண்ண அப்ப அவர் என்ன சொல்றாரு, மிருகங்களில் நான் சிங்கம். இதுல நம்ம பார்த்தோம்ல, சோ சிங்கம் வந்து ராஜா, விலங்குகளில் ராஜா. அப்ப ஒரு ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா அதுல யாரு ராஜா, அதுல யாரு சிறந்தவரோ அவர் சொல்ற அது நானே. அப்ப மற்றவர்கள் எல்லாம் அவரின் அடக்கம். அப்ப மிருகங்களில் நான் சிங்கம், தேக்கங்களில் நான் சமுத்திரம். சமுத்திரம்ங்கிறது வந்து பெரிய இது, சோ அதுல வந்து எல்லா நதிகளும் வந்து கலக்கும். சோ தேக்கங்களில் நான் சமுத்திரம். அப்புறம் என்ன சொல்றாரு, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே. எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. அப்ப இந்த உயிர் சக்தி நான் தான்ங்கிறாரு. இந்த பரமாத்மா இந்த ஆத்மாவை கூட்டி கொண்டு இன்னொரு உடலுக்கு செல்லும் வரை இந்த உடலில் இருக்கு. அப்பதான் இந்த உடல்ல வந்து இதுக்கு இந்த சக்தி கிடைக்குது. இதை விட்டு இந்த 2 பேரும் போய்விட்டால் என்ன ஆகிறது, உடம்பு பிணமாகிறது. சோ இந்த உயிர் சக்தி நான் தான், இந்த தேக்கங்களில் நான் கடல், மிருகங்களில் நான் சிங்கம், புலன்களில் நான் மனம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இதுல என்ன சொல்றாரு, யாகங்களில் நான் திருநாம ஜபம். அப்ப யாகங்களில் நான் திருநாம ஜபம்ங்கிறாரு. அப்போ நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்றப்போ நாம் பகவானின் கமல பாதங்களை நாம் அடைய முடியும். சோ யாகங்களில் நான் திருநாம ஜபம். அப்புறம் என்ன சொல்றாரு, எல்லா மரங்களில் நான் ஆலமரம், தேவ ரிஷிகளில் நான் நாரதன். சோ தேவ ரிஷிகளில் நாரதன், நாரதன் நான். அப்ப ரிஷிகளில் சிறந்தவர் ராதா, நாரதர். நாரதர் வந்து மகாஜனா. சோ நாரதர் தேவ ரிஷிகளில் நான் நாரதன் என்றார். அப்புறம் வந்து பிரகலாதர், தைத்திய அசுரர்களில் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அசுரர்களில் பக்தியில் சிறந்தவர் யார், பிரகலாதன் வந்து அசுர குடும்பத்துல பிறந்தாரு, தைத்திய அசுரர்கள். அதுல பக்தி செய்தவர், பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். சோ இப்படி வந்து இது மட்டும் சொல்ல இன்னும் நிறைய சொல்றாரு. நம்ம சில இதுதான் பாக்குறோம் இங்க. இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, எல்லா மரங்களில் நான் ஆலமரம், சித்தர்களில் நான் கபிலமுனி, கந்தர்வர்களில் நான் சித்ராதன். சோ இந்த மாதிரி புலன்களில் நான் மனம், உயிர் சக்தி, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா, தேக்கங்களில் நான் கடல், மிருகங்களில் நான் சிங்கம், ரிஷிகளில் நான் நாரத முனி, தைத்திய அசுரர்களில் பக்தன் வந்து பிரகலாதன் நான், யஜ்ஞங்களின் யாகங்களில் நான் திருநாமம் ஜபம். இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் இன்னும் சொல்றாரு, நான் வந்து பாயும் நதிகளில் நான் கங்கை அப்படிங்கிறாரு, நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன். சோ மரணம் போது நாத்திகர்களுக்கு மரணம் சமயத்தில் தான் தெரியும் பகவான் இருக்கிறார் என்று. சோ அவர் என்ன சொல்றாரு, பாயும் நதிகளில் நான் கங்கை, நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் நீதி ரகசியங்களில் நான் மௌனம், ரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளில் நான் ஞானம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாக்குறப்ப நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம். இப்ப கங்கைய பார்த்தோமா, கங்கை வந்து நதிகளில் சிறந்தது, அது வந்து கிருஷ்ணர் வந்து நான் அப்படிங்கிறாரு.
மரணம். சோ கடைசியான நீதிபதி யாரு? யமன். சோ அந்த அந்த மரணம், அந்த மரணம் வந்து நான் அப்படிங்கிறாரு. எது எந்த இதெல்லாம் சிறந்ததோ அதையெல்லாம் நான். சோ இது இந்த மாதிரியாக இவ்வாறாக நாம் கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காண இயலும். இதான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்வார். சோ இப்ப கேட்பதற்கான ஆர்வத்தின் மூலம் பக்தி தொண்டிற்கு நீரூற்றுவதால் நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கின்றது. சோ நம்ம ஒரு செடியை, பக்தி செடியை வளர்க்கிறோம், அதற்கு நாம் திருநாமம் உச்சாடனம் செய்கிறோம். அதை நாம இன்னும் வந்து நன்றாக வளர்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? இப்ப நம்ம ஒரு செடியை வளர்க்கணும்னா இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அந்த செடியை வந்து காப்பாற்றி பாதுகாத்து வளர்ப்பாங்க. அப்போ நம்ம இந்த பக்தி செடியை நம்ம வளர்க்கணும்னா திருநாமம் ஜபம் செய்யணும். அப்புறம் நமக்கு பகவானை பற்றி, பகவானும் பகவானின் பக்தர்களை, தூய பக்தர்களை பற்றி கேட்பதற்கான ஆர்வம் வேண்டும். இந்த கேட்பதன் மூலமாக நமக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கின்றது. இந்த பக்தி செடியை நாம் இன்னும் நன்றாக வளர்க்க முடியும். சோ கேட்பதற்கான ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் பக்தி தொண்டிற்கு மூலம். ஆனால் இதனை இப்ப கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காணுதல், ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகிறேன். என்னிடம் உள்ள நல்லவை அனைத்தும் கிருஷ்ணரின் பிரதிபலிப்பே. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லாமே கிருஷ்ணரில் சார்ந்துள்ளன. கிருஷ்ணர் மூச்சு விடும்போது அத்தனை பிரபஞ்சங்கள் உருவாகின்றன. அப்போ இதை தெரிந்த எனது பக்தர்கள் என்னை பற்றி கேட்டு கீர்த்தனம் செய்கிறார்கள். அப்புறம் பகவான் என்ன சொல்றாரு? இதை அறிந்து யார் ஒருவர் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உள்ளிருந்து உதவி செய்வேன், என்னை வந்து அடைவதற்கான ஞானத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து பகவத்கீதையோட சாராம்சம். உடனே அர்ஜுனா என்ன சொல்றாரு? ஆமாம் கிருஷ்ணா, நீதான் முழுமுதற் கடவுள் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ பரம் பிரம்மன், பரம்தாமம், பவித்திரமானவர், நீ பெரியவர், நீ பிறப்பில்லாதவர் அப்படியெல்லாம் வந்து அர்ஜுனா வந்து கிருஷ்ண இடம் சொல்கிறார். இதை ஒற்றுக்கொள்கிறார். அப்புறம் நான் கேக்குறாரு, நான் எப்படி இதை உன்னை நினைத்து கொள்வது அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி சொல்றார், நான் பாயும் நதிகளில் நான் கங்கை, நான் வந்து நீதிபதிகளில் நான் மிகப்பெரிய நீதிபதி மரணம், அதற்கப்புறம் சொல்றாரு ரகசியங்களில் நான் வந்து மௌனம், அப்புறம் வந்து தேக்கு அதுல வந்து நான் வந்து கடல், அப்புறம் எல்லாருடைய இருதயத்திலும் நான் தான் பரமாத்மா, மிருகங்களில் நான் சிங்கம், புலன்களில் நான் மனம், இந்த மாதிரி வந்து பலதரப்பான இது சொல்றாரு. தைத்திய அசுரர்களில் நான் பிரகலாதன், ரிஷிகளில் நான் நாரதர், யாகங்களில் நான் திருநாம ஜபம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இந்த மாதிரி இதுல சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வந்து நம்ம வந்து படிக்கணும். இதெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய வைபவங்கள். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் ஆதி மூலம், ஐ எம் த கிரேட்டஸ்ட், எனக்கு மேல யாரும் கிடையாது, நான் தான் அனைத்தையும் படைத்தேன், அனைத்து உலகங்களையும் படைத்தேன், ஜட உலகங்களை படைத்தேன், ஆன்மீக உலகங்களை படைத்தேன், எல்லாமே என்னில் சார்ந்துள்ளன, நானே அனைத்திற்கும் காரணம். அப்புறம் நான் தான் வந்து ஐ எம் த எசன்ஸ் ஆஃப் எவ்ரி திங், நான் தான் இப்ப இந்த மாதிரி இந்த கங்கை அது மாதிரி எல்லாத்திலும் வந்து என்னை காண முடியும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ நம்ம வந்து கிருஷ்ணாதான் ஆதி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இத்தனை இது சொல்றாரு, ஆதி மூலம் தெரிஞ்சுக்கணும், அத அர்ஜுனா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அர்ஜுனா சொல்றாரு, ரிஷி இந்த மாதிரி சிறந்த ரிஷிகள் எல்லாம் இதை உண்மை என்று ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே ஒருத்தவங்க வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுவாங்க. ஈடுபட்டவுடனே கிருஷ்ணர் என்ன சொல்வாரு? அவரிடம் எப்படி அடைவதற்கான வழியை அவரே காமிப்பாரு. அப்புறம் நம்மளுடைய அறியாமைய வந்து அவர் அகற்றுவாரு. அவரை நம்ம எளிதாக அடைய முடியும்
அப்படிங்கறதுதான் இந்த பத்தாவது அத்தியாயம். சோ பத்தாவது அத்தியாயத்துல ஒரு சின்ன கண்ணோட்டம் கடைசியாக, சம கிருஷ்ணரை அறிவதற்கு அனைத்திற்கும் மூலம் அறிந்தும் அறியாமல். சோ நம்ம கிருஷ்ணரை அறிவதற்கு கிருஷ்ணர் மீது பொறாமை கொள்ளாமல் வேண்டும், நம்பிக்கையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், நண்பனாக இருக்க வேண்டும், பக்தனாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை கிருஷ்ணரை அறிவதற்கு இதான் குணங்கள். அப்புறம் வந்து அவர்தான் அனைத்திற்கும் மூலம் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் அறிந்தும் அறியாமல், அதாவது நமக்கு அவர் தெரியும் பட் இருந்தாலும் அவரை நம்ம இன்னும் புரிஞ்சிக்க முடியாது. இருந்தாலும் வந்து தூய பக்தர்களுக்கு அவர் ஈஸியாக கட்டுப்படுவார். அடுத்து வந்து கிருஷ்ணருடனான ரெண்டாவது வந்து பகவத்கீதையோட சாராம்சம் பார்த்தோம், நாலு சதுர் ஸ்லோகம். அதுல என்னன்னா முதல்ல வந்து ஞானம் அறிதல், பகவானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், பகவான் எப்படிப்பட்டவர், அவர் தான் ஆதி மூலம், அவரை நம்மை காக்கக்கூடியவர், அவர் நம்ம அவருடைய இலக்கு அவருடைய இடத்திற்கு நம்மை கூட்டி செல்பவர் அப்படிங்கிற அறிவு நம்ம பெறுகிறோம். அடுத்து வந்து இது அறிதல். நெக்ஸ்ட் வந்து வழிமுறை, பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நம்ம அவருடைய 24 மணி நேரமும் அவருடைய சிந்தனையில ஈடுபட்டு இருக்க வேண்டும். நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பக்தி தொண்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும், திருநாமம் ஜபம் செய்ய வேண்டும். இதெல்லாம் வழிமுறைகள், பக்தி செடியை வளர்க்க வேண்டும். அதற்கப்புறம் இலக்கு வந்து நாம் அவருடைய இடத்தை அடைய முடியும், இதான் இலக்கு. பேரானந்தத்தை பெறுவோம், திருப்தி அடைவோம். ஒருத்தர் கொடுத்தர் உரையாடும் போதும், பகவானை பற்றி உரையாடும் போதும், உபதேசித்துக் கொள்வதிலும் அமைதியும் பேரின்பத்தையும் திருப்தியையும் அடைவோம். இதுதான் வந்து பகவத்கீதையோட இந்த சதுர் ஸ்லோகாவோட சாராம்சம். அதற்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் அறிதல், அறிதல் வந்து கிருஷ்ணருக்காக நமக்கு என்ன தொடர்பு, அடுத்து வழிமுறை கிருஷ்ணரை எவ்வாறு அடைவது, அடுத்து கிருஷ்ணர் இலக்கு, கிருஷ்ணரின் அன்பை நாம் பெற முடியும். அடுத்து வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரிடம் இன்னும் விவரமாக கூறுங்கள், நமக்காக கேட்கிறாரு, உங்கள் வாயாலேயே நீங்கள் கூறுங்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் அர்ஜுனன் வந்து ஏற்றுக்கொள்கிறார், பகவான் தான் முழுமுதற் கடவுள் என்று. அர்ஜுனன் வந்து அதை நிரூபணம் செய்கிறார், நான் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிறந்த ரிஷிகளும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னும் நீங்களே இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்களே உங்க வாயால சொல்லி இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் ஆர்வத்துடன் கேட்கிறார், இன்னும் கூறுங்கள், இன்னும் விவரமாக கூறுங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காணுதல். அப்ப நம்ம ஒரு சிங்கத்தை பார்க்கல, இது கிருஷ்ணர் இவ்வளவு சிறந்தது, ஒரு நதியை பார்க்கிறப்ப நம்ம இதை கிருஷ்ணரை அதில் காண்கிறோம். நம்ம இன்னொருத்தரை பாக்குறப்ப அவர் இந்த தேகத்தில் பரமாத்மா கூடியுள்ளார் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளால கிருஷ்ணரை காண முடியும். சோ இந்த மாதிரி கேட்பதனால் நம்மளுடைய பக்தி செடி வந்து மிக உயரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பாதுகாப்பாக வளர்கின்றது, நன்றாக வளர்கின்றது. சோ கேட்பதன் மூலமாகவும் திருநாமம் ஜபம் செய்வதன் மூலமாகவும் நமது பக்தி செடி வளர ஆரம்பிக்கின்றது. இதை இன்னும் வளர்க்க வேண்டும் என்றால் அதிக ஆர்வத்துடன் கேட்க வேண்டும், அதிகமாக நாமம் திருநாமம் ஜபம் செய்ய வேண்டும், அப்பொழுது நாம் இலக்கை அடையலாம். இதுதான் அத்தியாயம் 10 சுருக்கம். சோ ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மல்லீஸ்வர். என்ன சந்தேகம் இல்ல மேம், என்ன சந்தேகம் சந்தேகம் இல்லை என்றால் உனக்கு நல்ல இது புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சதா? சரி ஓகே. ஸ்டோரியா ஏற்கனவே நமக்கு டைம் வந்து 1 hour தான், நம்ம ஒரு 20 நிமிஷம் அதிகமா எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப தூரம் நம்ம பேசணும்னா அப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கா, கேட்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள வந்து நம்மளுடைய மெசேஜ நம்ம சொல்லணும், அதுதான் நம்மளுடைய முயற்சி.
அதுக்காகதான் இன் ஒவ்வொரு ஸ்லோகமே ஒவ்வொரு மணி நேரம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது கதைகள் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த திருநாமத்தை அப்படி தொடர்ந்து நீ செஞ்சுட்டே வா. இப்ப என்ன உனக்கு நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன் போறேல, அப்ப நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த சின்ன வயசுலயே நீ வந்து ஆரம்பிக்கும் போது பிரகலாதர் மாதிரி, இப்ப நரசிம்ம சதுர்தசி நாளானிக்கு வரப்போது, பிரகலாதர் சின்ன வயசுலயே 5 வயசுலயே தன்னுடைய பக்தி தொண்டையை ஆரம்பித்து விட்டார். அது மாதிரி நீ எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ இந்த சின்ன வயசுலயே நீ ஆரம்பிச்சிருக்கிற இந்த செடிய, பக்தி செடிய நீ நல்லா வளர்க்கணும். இதுதான் உன்னுடைய உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா, குட் நைட், பண்ணிக்கிறேன். ஹரி போல். வேற யாருக்கும் Hare Krishna Mataji. Hare Krishna Prabhu. Mataji, if participants have question, can they ask? Yes, and Prabhu. Later... Okay, participants, Hare Krishna devotees, if you have questions, you can kindly ask quickly. And if there are no questions, we will end the session. I think Mataji, no questions from participants. Can we end the session? Yes, yes, Prabhu. Yes, Prabhu, we can end. Okay. Hare Krishna. Thank you very much. We will meet tomorrow again, same time. Hare Krishna. Hare Krishna.